வணக்கம் and welcome back to Crypto Tamila. என்னோட பேர் சசிகுமார். ஷிபா இனோ ஹோல்டருக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பியான நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். ராபின்ஹுட்ல பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஷிபா இனோ வந்து லிஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ ட்ரேடிங் வந்து பார்த்தீங்கன்னா ராபின்ஹுட்ல வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ நம்ம இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருப்பது கிரிப்டோ தமிழா. என்னோட பேர் சசிகுமார். நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்டேட்டாக கிடைக்கும். அண்ட் மறக்காம நம்மளுடைய டெலிகிராம் சேனலையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா கிரிப்டோ ரிலேட்டட் நியூஸ் அப்டேட்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ சிக்னல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோமோ அந்த ஒரு விஷயம் வந்துட்டு ராபின்ஹுட்ல வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. ஸோ ஷிபா இனு எப்படா ராபின்ஹுட்ல லிஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நிறைய பேருடைய ஒரு ஏமாவே இருந்துச்சு. ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருடைய ஒரு இதுவே அதுதான், எப்போ லிஸ்ட் ஆகும் அப்படின்றது. ஸோ இது ராபின்ஹுட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வகையிலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட்டும் கொடுக்காம அமைதியாகவே இருந்துகிட்டு இருந்தாங்க. சடனாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ராபின்ஹுட்ல வந்துட்டு இந்த மாதிரி வந்து லிஸ்ட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கூட சில கிரிப்டோஸும் பார்த்தீங்கன்னா சேர்த்து வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றதையும் நான் வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ ராபின்ஹுட்ல வந்து லிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 36% வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஷிபா இனு வந்து பம்ப் ஆயிருந்துச்சு. ஷிபா இனு இந்த மாதிரி ராபின்ஹுட்ல லிஸ்ட் ஆக போது அப்படின்ற ஒரு நியூஸ் வெளில பரவன உடனே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து செம்ம ஒரு பம்புங்க. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் 36% வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் ஆயிடுச்சு. நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா $0.0003 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து அகைன் வந்து ஒரு பம்ப் ஆகி இருந்துச்சு. ஸோ இது கண்டினியூ ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணுறது தான் வந்து நல்லது. இந்த டைமில் வந்து யாரும் என்டர் ஆக வேண்டாம். ஏன் அப்படின்னா ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா சில ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் கொஞ்சம் கீழே போய்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லாவே மேலே போகிறதுக்கான சில வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ட்ரேட் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா வந்து எடுங்க, அதுதான் வந்து பெட்டர். இப்போ உடனே போய் எடுக்காதீங்க. இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு வீடியோ வந்து பண்ணியிருப்போங்க. ஸோ இதை பற்றி நான் டீட்டெயிலாக வந்து ஒரு வீடியோ வந்து பண்ணியிருந்தேன். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இந்த பிரேக் அவுட்டுக்காக நான் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம சொன்ன மாதிரியே நினச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட்லாம் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து மேலே போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட்டோட கண்டிஷன் நமக்கே தெரியும் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆகி கீழே வரைக்கும் வந்துச்சு. நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம கொடுத்த என்ட்ரி லெவலுக்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பம்ப் வந்து கொடுத்துருக்குங்க. ஸோ நீங்கள் நான் சொன்ன டைமில் வந்து பை பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஹியூஜான ப்ராஃபிட் கண்டிப்பாக உங்களுக்கு நேரம் கிடச்சிருக்கும். ஸோ அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா ராபின்ஹுட்ல வந்து இந்த மாதிரி நாங்கள் லிஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ராபின்ஹுட்ல லிஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட் வந்து டிடெக்ட் பண்ணிருச்சு. ஸோ அந்த பாட் டிடெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இத்தனை கிரிப்டோஸ் வந்து இந்த மாதிரி ராபின்ஹுட்ல வந்து லிஸ்ட் ஆக போகுது அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருச்சுங்க. ஸோ அப்போவே வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைப் கிரியேட் ஆக ஆரம்பிச்சது, நிறைய பேர் வந்து இதை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ நல்லாவே பார்த்தீங்கன்னா ஷிபா இனு வந்து பம்ப் ஆகிட்டு இருக்கிற நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா ராபின்ஹுட் வந்து அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மே வந்து பண்ணாங்க. இந்த மாதிரி வி ட்ராப்டு நியூ கிரிப்டோ அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஷிபா இனு வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்களே இப்போ வந்து பார்க்கலாம். ஷிபா இனு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொலானா சோல் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேட்டிக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே பம்ப் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட், ஸோ இதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் ஜஸ்ட் இந்த ஒரு இதில் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாங்க. ஸோ காம்பவுண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் 10% வரைக்கும் பார்த்தீங்கன்னா பம்ப் ஆகி இருந்துச்சு. சோல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8.91% வரைக்கும் பார்த்தீங்கன்னா பம்ப் ஆகி இருந்துச்சு. ஸோ ஷிபா இனு தான் பார்த்தீங்கன்னா 28% வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராபின்ஹுட்ல வந்து பம்ப் ஆகி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாலிகன் மேட்டிக் வந்து பார்த்தீங்கன்னா 8.44% வரைக்கும் பார்த்தீங்கன்னா பம்ப் ஆகி இருந்துச்சு. ஸோ நம்ம இப்போ ஃபைனலாக எதிர்பார்த்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துருச்சுங்க. ஸோ எல்லாருமே வெயிட் பண்ண ஒரு விஷயம் தான் வந்து நடந்திருக்கு. பட் இந்த இடத்துல இப்போ வந்து சில பேருக்கு வந்து ஏமாற்றமாக இருக்கலாம், சில பேருக்கு வந்து ப்ராஃபிட்டாகவும் இருந்திருக்கலாம். லைக் எந்த மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா ராபின்ஹுட்ல லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு பெரிய பம்ப் இருக்கும், பயங்கரமாக வந்து ரீச் ஆகிடும். ஸோ ஒரு ஜீரோவெலாம் வந்து கில் பண்ணிவிடும் அப்படின்ட்டு தான் நிறைய டைம் நம்மளும் வந்து பார்த்துருப்போம். ஆனால் அது இப்போதைக்கு வந்து நடக்கலை. ஸோ பம்ப் எடுத்த உடனே வந்து நடக்காது. மேபி இதுக்கப்புறம் ஃபியூச்சரில் அப்கமிங் டேஸில் ஒரு ஜீரோ கில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் உடனே அது அப்படி நடக்காது, ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி ஒரு ஆல் டைம் ஹை வச்சிருக்கு. அந்த ஒரு ஆல் டைம் ஹை அகைன் அது வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜீரோ அப்படின்றத வந்து கில் பண்ணி மூவ் ஆகி போகணும். பார்க்கலாம் அப்கமிங் டேஸில் வந்து ஷிபா இனு எந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகுது அப்படின்றத. ஸோ இது மட்டும் இல்லாமல் வேல்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ அந்த மார்க்கெட் கிராஷை பயன்படுத்தி பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா அக்குமுலேஷன் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வேல்ஸ் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 400 பில்லியன் ஷிபா பார்த்தீங்கன்னா பை பண்ணியிருக்காங்க 24 ஹவர்ஸில். ஸோ அவ்வளோதான் இஸ் இந்த வீடியோ. ஸோ இதுக்காக இந்த வீடியோ மெயினாக நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி நிறைய வீடியோஸ் வந்து நான் சொல்லியிருந்தேன் ராபின்ஹுட் லிஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து வீடியோ பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் மெயினாக வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போதைக்கு கரண்டான அப்டேட் இதுதான். ஸோ பார்க்கலாம் அப்கமிங் டேஸில் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ண போது ஷிபா இனு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹோல்டு பண்ணிட்டு இருக்கிறவங்க தொடர்ந்து அப்படியே ஹோல்டு பண்ணுங்கள், பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றத. ஸோ அடுத்த ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். என்னோட பேர் சசிகுமார். பாய்.